ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு வீடியோ. இந்த ஸ்பெஷலான ஒரு வீடியோ பண்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம்னா எங்க ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஷாப் வீடியோ கிடையாது, ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில் பாத்திருப்பீங்க. நம்மளோட கார் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிக்குது. நம்மளோட கார் வந்து பாத்தீங்கன்னா 2021 ஏப்ரல் மந்த் வந்து வாங்கியிருந்தோம். அதாவது தமிழ் நியூ இயர்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். பேசிக் வேரியன்ட் தான் வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கி அந்த காரை வந்து நம்ம டாப் எண்ட் வெஹிக்கிளா வந்து நம்ம மாத்திருக்கோம். ஓகேங்களா? ஏன் இதை நான் இதை பண்ணேன் அப்படின்னா, பேசிக்குக்கும் டாப் எண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஒரு டாப் எண்ட் வாங்கும்போது நம்ம கிட்ட அந்த பட்ஜெட்டுமே கிடையாது. ஓகேவா? சோ அதனால நான் என்ன வந்து பிளான் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஒரு பேசிக் வேரியன்ட் வாங்கிட்டு அதை வந்துட்டு நம்ம கையில எப்பப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம அக்சசரிஸ் வந்து வாங்கி போட்டுக்கலாம். காரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் போட்டு தான் எடுக்கணும் அப்படின்றதுனால அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்மளால அந்த டைம்ல நம்மளால வண்டி எடுக்க முடியல. சோ அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். சோ இதெல்லாத்தையுமே நான் வந்து கால்குலேட் பண்ணியாதான் பேசிக் வேரியன்ட் வந்து நான் எடுத்தேன். ரொம்ப கண்ணு கூசுது. நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். அப்படியே ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வயக்காட்டுக்கு நடுவுல சில்லுன்னு காத்தடிக்குது. அவ்வளோ வெயில் இருக்கு. பட் இந்த இடத்துல நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ காற்று சுற்றி என் கண்ணு கெட்டின வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னமரம், அப்படியே ஒரு வயல்வெளி தான். ஸோ வயல்வெளிக்குள்ளே இருந்தால் நம்ம இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கார் வாங்கின அப்போவே வந்துட்டு நான் இதை வீடியோ நான் போட்டிருப்பேன். நம்ம காரில் என்னென்ன அக்சசரிஸ்லாம் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா எப்படி சொல்கிறது, எனக்கு அவுட்டோரில் வச்சு ஒரு நல்ல பச்சை பசேல்னு ஒரு வயல்வெளிக்கு நடுவில் வச்சு தான் நம்ம கார் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நம்ம கார் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும் அப்படின்ற வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதில் வந்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஷிஃப்ட் எல்எக்ஸ்ஐ ரெட் கலர் தான் நம்ம எடுத்திருக்கோம். காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நான் நிறைய கார், ஒரு நிமிஷம் இருங்க, கண் பயங்கரமாக கூசுது. அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு காற்று அடித்தாலும் கண் பயங்கரமாக கூசுது. ஒரு நிமிஷம் நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். ஓகேவாடா, நல்லா இருக்கா? கண்ணாடி போட்டு வரைக்கும் நான் வீடியோவில் நின்னது கூட கிடையாது. ஓகே, ரெடி. ரொம்ப வெயிலாக இருக்குனால்தான், மற்றபடி தப்பாச்சுங்க. அசிங்க மறந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடிக்கிற காற்றுக்கு இங்கேனே அழகாக ஒரு கட்டில் போட்டு படுத்துலாண்டா. அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இவ்வளோ வெயில் நின்னாலும் எனக்கு சில்லுன்னு காற்று அடிக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் வழியிலலாம் தண்ணியெல்லாம் இறச்சி வச்சிருக்காங்க. அதனால் அப்படியே சும்மா சில்லுன்னு இருக்குது. இதெல்லாம் நான் கொஞ்ச நாளில் வந்து அறுவடை பண்ணுவாங்க. இப்போ வந்து தண்ணி இறச்சிருக்கிறதுனால அந்தோட சில்னஸும் சேர்ந்து வந்து நமக்கு பக்காவாக இருக்குது. சிட்டியை விட்டு அப்படியே கிராமத்துக்கு வந்துட்டோம். அந்த கிராமத்தோட ஃபீல் அப்படியே வந்துட்டு என்ஜாய் பண்ணும். உங்களுக்கும் அது அப்படியே வந்துட்டு நம்ம கார் வீடியோவில் காட்டலாம் அப்படின்னா இதுதான் வந்து எங்கள் ஊர். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஷிஃப்ட் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட பட்ஜெட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6 to 7 lakhs ஒரு வண்டி எடுக்கணும். ஸோ மெயின்டெனன்ஸும் செலவு வைக்கக்கூடாது, நல்ல ஒரு பிராண்ட் வண்டியாக இருக்கணும் அப்படின்றதுல மைண்டில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் நிறைய வண்டி பார்த்தேன், நிறைய பிராண்ட்ஸில் பார்த்தேன். அதாவது நிசானில் பார்த்தேன், ஹுண்டாயில் பார்த்தேன், நிறைய வண்டி அந்த பிராண்ட்லேயே நிறைய டெஸ்ட்லாம் பண்ணேன். பட் எனக்கு அந்த வண்டியிலலாம் இல்லாத கம்ஃபர்ட் வந்து எனக்கு இந்த வண்டியில் கிடச்சிச்சு. இப்போ நிசானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னைட், ரெனால்ட்ல குவிட், கைகர்னு ஒரு மாடல் வந்துச்சு. ஹுண்டாயில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ10 நியாஸ், ஹுண்டாயில சாண்ட்ரோ பார்த்தேன், மாருதியில செலூரியோ கூட பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய வண்டி வந்து நான் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிற வண்டி எல்லாமே நான் டெஸ்ட் டிரைவ் பண்ணேன். இதுவும் கிட்டத்தட்ட அதே பிரைஸ் ரேஞ்ச் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-cylinder இன்ஜின். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1200cc. முன்னாடி ஒரு பிராண்ட்ஸ் வெஹிக்கிள்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு 1000cc தான் இருக்குது இந்த பட்ஜெட்டில். ஓகேங்களா? அதுலேயுமே உங்களுக்கு டர்போஜெட் இன்ஜின்லாம் இருக்குது. பட் நான் சொல்கிறது வந்து இந்த 6 to 6.5 lakh அப்படின்ற பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000cc வெஹிக்கிள் மட்டும்தான் மற்ற இதில் கிடச்சது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னா
உங்களுக்கு மாருதி ஷிஃப்ட் தான் ஓகேவா. சோ அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த ஷிஃப்ட் வெஹிக்கிள் எடுத்தோம். சோ வளவளன்னு பேசாம நம்ம கார்ல என்னென்ன அக்சசரிஸ்லாம் போட்டுருக்கோம், பேசிக் வேரியண்ட வந்து எப்படி டாப் எண்டா மாத்தி இருக்கோம், எங்க வாங்கினேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன். சோ இப்போ நம்ம கார் உள்ள ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்க நம்ம கார்க்குள்ள வந்தாச்சு. இந்த கார்ல வந்து பாத்தீங்கனா பேசிக் வேரியண்ட்ல வந்து உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துரும். மத்தபடி வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ரெண்டு ஏர் பேக் இருக்கும் ஓகேவா. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா, இந்த நம்ம கார் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு காருக்கு தேவையான பேசிக் அக்சசரிஸ்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படினா, நம்ம கார்ல இப்போ பாத்தீங்களே தெரிஞ்சிருக்கும் பவர் விண்டோ வந்து நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா. ஃபோர் விண்டோவுமே நம்ம பவர் விண்டோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம கார்ல ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு இது. நம்ம பவர் விண்டோ போட்டதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த விண்டோவுக்கான சன்ஃபிலிம் ஓட்டியிருக்கோம் ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி எத்தனை பர்சன்டேஜில் என்ன ஷேடில் வந்து அந்த ஃபிலிம் ஒட்டணுமோ அந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டியிருக்கோம் ஓகேங்களா. இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நார்மலாக எப்படி இருக்குது, இதை இந்த ஷேடு போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது. இது எதுக்காக வந்து சன்ஃபிலிம் ஒட்டுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வெளியில் இருக்கிற அந்த ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் உள்ளே வந்துட்டு வர்றது வந்து கம்மி ஆகும் அப்படின்றதுனால சன்ஃபிலிம் வந்து நம்ம காருக்கு வந்து ஒட்டுறோம். ஃப்ரண்ட்டு மிரருக்குமே ஒட்டியிருக்கோம் நம்ம ஓகேவா. இவ்வளோ வெயிலில் இவ்வளோ நேரம் கார் நிற்கிது, ஆனால் இந்த ஹீட்டே எனக்கு இல்லை பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹீட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே இறங்காது ஓகேவா. ஆப்போசிட்டில் வந்து சன்லைட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு பயங்கரமாக உள்ளே இறங்கும் அப்படின்றதுனால அந்த ஷாப்ல வந்து போடும்போதே வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்க நாலு விண்டோவுக்கு மட்டும் போடாம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே நீங்க போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட்லயும் போட்டுக்கோங்க பேக்லயும் போட்டுக்கோங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த ஹீட் வந்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் உள்ள இறங்காது அப்படின்னாங்க. மறந்துட்டேன் கண்ணு குசுது ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடியில அதுக்கப்புறம் நம்ம கார்ல கார் கொஞ்சம் அழுக்கா தான் இருக்கு, காலில் தான் கழுவுனேன். பட் வயல்வெளிக்குள்ள வரும்போது அப்படியே வந்து டஸ்ட் ஆயிடுச்சு. பேக் சைடுமே வந்துட்டு அந்த சன்ஃபிலிம் வந்து ஒட்டியிருக்கும். ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ள இறங்காது, இறங்கினாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏசி நம்ம போட்டாலுமே வந்துட்டு சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். சில்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா வந்துட்டு வெளியில் இருக்கிற வெயில் அந்த ஹீட்னஸ் எல்லாமே உள்ள கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ்ன்றது நம்ம காருக்குள்ள வந்துடும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கார்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சீட் கவர். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பக்கா ஃபினிஷிங்கில் நமக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இது நம்ம கேட்குற டிசைன் ஓகேவா. கூகுளில் இருந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அது வந்து அவங்க ஸ்டிச்சிங்லேருந்து அந்த சீட்டோட ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட ஒர்க் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த சீட்டு மாட்டும் போதே தெரிஞ்சிருச்சு சரி பரவாயில்ல இவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. காருக்கு ஏற்ற மாதிரி அதே கலர்ஸில் காரோட அதே ரெட் கலர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவாக வந்து நமக்கு அந்த சீட் கவர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நாப்பா லெதர் ஓகேவா. அந்த குவாலிட்டி மெட்டீரியல்ல வந்து நம்ம பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு. இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கும் நிறைய பேர் சஜஷன் பண்ணிருந்தாங்க எனக்கு. அதனால வந்துட்டு நம்ம இந்த நாப்பா லெதர் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மியூசிக் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஆண்ட்ராய்டு வந்து நம்ம போட்டிருக்கோம். புல்ஸ்டோன் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம இது வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பு, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், நம்ம மூவிஸ் பார்க்குறதோ, மேப் யூஸ் பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டி ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ நம்ம ஒரு டைம் வந்து நம்ம இப்போ மேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் வந்து நம்ம பாட்டு கேட்க ஆடியோ வந்து ப்ளே பண்ணோம், வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு மேப்பும் ஒரு சைடு வந்து நம்ம வீடியோ அந்த மாதிரி கூட ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இதில் இருக்குது. அந்த ஆப்ஷனும் இருக்குது. ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. பென்ட்ரைவ் போட்டு நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கான ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெட் யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கிற இருந்தாலும் கேட்டுக்கலாம். இன்னும் கூட வந்து பாருங்கள் நான் அந்த மேலே இருக்கிற அந்த ரேப் ஸ்டிக்கரை கூட இன்னும் நான் ஓப்பன் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். கார் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 9 மாதம் ஆயிடுச்சு. 9 மாதத்தில் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறது 4,984 கிலோமீட்டர்ஸ் தான் டிரைவ் பண்ணியிருக்கோம். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலை. அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பிக்கணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு இன்னும் நான் பிக்காமலே வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளார் அடிக்குது ஓகேவா. அதனால் ஒரு மரத்து நிழலுக்கு நம்ம போவோம். அங்கே போயிட்டு அடுத்து என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன் நான். அங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, அந்த நிழல் கொஞ்சம் அந்த இடமும் நல்லாயிருக்கு. சுற்றி வயல்வெளி தான் அப்படின்றதுனால சீட் பெல்ட் அலாரம் சீட் பெல்ட் நான் போடாமல் ஓட்டிகிட்ருக்கேன். நிழலில் போட்டால் தான் நமக்கு அந்த வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் கிளியராக வரும் அப்படின்றதுக்காக தான். இப்படி வரமான நிறுத்திக்கலாமா, இந்த சைடு நிறுத்திக்கலாமாடா, யாரும் வண்டி வந்து அந்த சைடு போய்க்கும் ஓகே. அடுத்தது நம்மளோட காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வைசர் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டோன்னா மழை தண்ணி பட்டு இப்படி ஒதுங்கி இப்படி இப்படியே வெளில போயிடும் அப்படின்றதுக்காக வந்து இந்த டோர் வைசர் வந்து போடுவாங்க. புது காரை அப்படியே எடுத்து போய் கொடுத்துட்டு நான் சொல்லிட்டேன் எனக்கு என்னென்னலாம் போடணுமோ காரை போட்டணும், கார் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா அது மாதிரிலாம் எல்லாமே சொன்னாங்க. நிறைய இடத்துல நம்ம ஷாப்ஸில் போயிட்டு வந்து நான் கொட்டேஷன் வந்து
வாங்கினேன். ப்ரைஸும் பெஸ்ட்டாக இருக்கணும், அவங்களோட ஒர்க்கும் நல்லா இருக்கணும். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விட எனக்கு ரொம்பவே கம்மியாகவே கிடச்சிச்சு, பட் அவங்களோட ஒர்க்கு ஃபினிஷிங் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஜிபி ரோட்டில் தான் அதிக கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் கம்மியாக இருக்குது பட் ஃபினிஷிங் எனக்கு இல்லை, ஆனால் நிறைய பேருக்கு வந்து அங்கே போட்டுட்ருக்காங்க, பட் எனக்கு அங்கே பிடிக்கல. அங்கே கார் புக் பண்ணும்போதே ரெண்டு கார் புக் பண்ணோம், எனக்கும் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் கார் எடுத்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஜிபி ரோட்டில் விசாரிச்சதுலையோ எங்களுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அங்கெல்லாம் போகும்போது வந்து பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாலு இடத்துல போய் நம்ம விசாரிப்போம். நம்ம வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு காரு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான இடத்துல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஷாப்புக்கு போனேன். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆலந்தூரில் இருக்கிற கார் சென்ஸ் அப்படின்ற ஒரு கார் அக்சசரி ஷாப் தான் நான் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய கடையில் போய் நம்ம விசாரித்தோம். நம்ம அங்கே மட்டும் இல்லை, நம்ம கோயம்பேடு சைடு, மதுரவாயில் சைடு, ஜிபி ரோட்டில், அண்ணா சாலையில், எல்லா இடத்துலையுமே நம்ம வந்துட்டு விசாரித்து எனக்கு அப்புறமா இந்த கடை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10வது 12வது கடை தான் வந்து இந்த கார் சென்ஸ். அதுக்கப்புறம் கூட நான் வேற எங்கேயாவது பெட்டரான ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கடை போனேன். ஏன் அதுக்கப்புறம் நம்ம இந்த பைக் அக்சஸ் புதுப்பேட்டை அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு மூணு கடையெல்லாம் விசாரித்தேன். பட் எனக்கு எங்கேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை. ஏன்னா நம்ம வாங்கியிருக்கோம், நம்மளோட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காரு. ஸோ அந்த காரில் வந்து நம்ம ஒரு அக்சசரிஸ் போடுறோம் அப்படின்னா ஸோ நம்ம கூட வந்து ரொம்ப நாள் இருக்க போகிற ஒரு விஷயம் இல்லையா. பெஸ்ட்டான கடையில் கொடுத்து தான் நம்ம பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்துட்டு நிறைய தேடி நிறைய கடைகள் பார்த்து கொட்டேஷன் எல்லாமே வாங்கி எனக்கு பிடிச்ச இடத்துல தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கார் சென்ஸ் ஷாப்பில் வந்து நான் பண்ணேன். எனக்கு இவங்கக்கிட்ட இவங்க எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இவங்களோட சர்வீஸ், அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து அந்த கடைக்கான ப்ரொமோஷனோ அப்படி எதுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அந்த ஷாப்பில் வாங்கி போட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம பே பண்ணி தான் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் கார்டு வந்து நம்ம போட்டோம். இது வந்து நம்ம திறக்கும் போது அங்கங்கே வந்து எங்கேயாவது ரைட்டாக டோர் வந்து இடிக்கும் அப்படின்றதுனால இந்த டோர் கார்டு வந்து போட்டோம். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, எனக்கு அந்த குரோம் ஃபினிஷிங் வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த இது போட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீல் கேப், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான். காரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் போது பேசிக்கலாக இந்த ரிம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலுமினியம் இந்த கலரில் இருக்குது, இது மட்டும்தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் வித் ஸ்டெப்னி வீலுக்குமே சேர்த்து மொத்தம் வந்து இந்த 5 இது வீல் கேப்பாக வீல் கவர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து டோர் சேஃப்டிக்காக தான். இது டோர் சேஃப்டிக்குன்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. இது நிறைய காரில் நான் பார்த்துருக்கேன், நிறைய கார் எல்லா கார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் போட்டிருப்பாங்க. இன்னும் ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிசைன்ஸில் வருது, இந்த இடத்துல ஷிஃப்ட்னு எழுதியும் வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷில் வருது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் இதுவும் ரெண்டு சைடுமே நம்ம டோரில் வந்து போட்டிருக்கோம். ஆண்டனா வந்து நம்ம மாற்றிருக்கோம். காரில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பரில் இருக்கும், ரப்பர் ஆண்டனா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹைட் இந்த சைஸுக்கு இருக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் காரில் வந்து அந்த ரப்பர் ஆண்டனாவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெட்ஒர்க்கு கரெக்டாக கிடைக்குமோ அதே அந்த அளவுக்கு வந்து இதுலேயும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஆண்டனாஸ் வந்து இருக்குது, ஷார்க் ஆண்டனா இருக்குது, ஃபின் அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் போட்டால் வந்து ஒரு 70% 80% தான் உங்களுக்கு வந்துட்டு நெட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மெட்டலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் இது போட்டேன். இந்த சைடு மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு இங்கே தெரியுதா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு மழை டைம்லலாம் வந்துட்டு அந்த இடத்துல தண்ணி நிற்காது, தண்ணி வந்து அங்கே நிற்காமல் என்னென்னா டக்கு டக்குன்னு இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்காமல் அப்படியே ஓடிடும். அதுக்காக இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர், வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஒட்டியிருக்கோம். மழை சீசனில் நம்ம எங்கேயாவது வெளில போனோம் அப்படின்னா யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அந்த இது நம்ம பண்ணியிருக்கோம். தேவையான ஒரு அக்சசரிஸ்னால் வந்துட்டு ஃப்ளோர் மேட், ஃப்ளோர் மேட்டில் நிறைய டைப் இருக்குது. நான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த 5D மேட், 5D 3D மேட் ஏதோ ஒன்று சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்க்ரோ டைப்பில் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுவாங்க, பேஸ்ட் பண்ணால் நாளைக்கு அது பிக்கும் போது வந்து இதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் ஃபுல்லாகவே வந்துட்டு வெல்க்ரோ வச்சு ஒட்டிடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மேலே தான் இருக்கும், இது நம்மளே வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்து நம்ம க்ளீன் கூட பண்ணிக்கலாம். நம்ம சீட்டை மட்டும் கழட்டிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து இதை ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணி கூட திரும்ப கூட போட்டுக்கலாம். இவங்க பண்ண ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த சீட்டு கவர் தான். முதல்ல அங்கே வெயிலில் இருக்கும் போது காட்டினது இல்லையா, இதுதான் அது. இவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சீட்டு பக்காவாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சேனல் பேர் சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸ்டேரிங் கிரிப்பு வந்து போட்டிருக்கோம், ஓகேவா, ஒரு அழகாக ஒரு நீட்டான ஒரு
லெதர் மெட்டீரியல்லாம் இது என்ன மெட்டீரியல்னு தெரியல ஒரு கம்மியான பிரைஸ்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது பாக்குறதுக்கு இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது வந்து பாத்தீங்க அந்த ஸ்டீரிங் கிரிப் இதுவும் நம்ம போட்டுறோம் டோர் மேட்டுக்கு மேல வந்துட்டு இது ஒரு மேட் வரும் இதுவும் வந்து பாத்தீங்க உங்களுக்கு நாலு சீட்டுக்குமே இதே மாதிரி வந்து இது வந்து பாத்தீங்க ஒரு ரப்பர் மெட்டீரியல்ல இருக்கிற ஒரு மேட் இது சூப்பரா இருக்கும் இந்த மேட் நம்ம கால் வைக்கிறதுக்கும் சரி நல்ல ஒரு சாஃப்ட்டாவும் இருக்கும் காரோட கலர்லயே ஷிஃப்ட் பிராண்ட் நேம் போட்டு சூப்பரா இருக்கும் இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பவர் விண்டோ நான் போட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல அந்த பவர் விண்டோ வந்து பாத்தீங்கன்னா நாலு இதுக்கும் டிரைவர்டே வந்துட்டு அந்த கண்ட்ரோலுமே வந்துடும் டிரைவரே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் நாலு டோரையுமே வந்து நம்ம டிரைவர் சீட்ல இருக்கிறவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொன்று நான் காட்டணும் ரிமோட் கீ வித் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் லாக்கிங் பேசிக் எல்எக்ஸ்ஐ மாடல்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த சென்டர் லாக்கிங்கோ ரிமோட் கீயோ எதுவுமே வராது நார்மலா இந்த ஒரு கீ மட்டும் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா நார்மலா இந்த கீ மட்டும் தான் இருக்கும் நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க கார்ல வந்துட்டு இந்த கீ போட்டு இப்படிதான் நீங்க ஓபன் க்ளோஸ் எல்லாமே பண்ணிக்கணும் இது வேண்டாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு இந்த சென்டர் லாக்கு வித் ரிமோட் கீயோட வர்ற இந்த இதுமே இந்த செட்டுமே வந்து நம்ம ஆக்சசரிஸ்லாம் தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா காரில் பேசிக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏசியும் பவர் ஸ்டேரிங் மட்டும்தான் மியூசிக் சிஸ்டம்லேருந்து எல்லாமே வந்து நம்ம தான் தனியாக தான் போட்டோம் இதுவுமே அது மாதிரி தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை மூவ் பண்ணிட்டீங்கனாலே நாலு டோருமே க்ளோஸ் ஆகிக்கும் யாருமே மற்ற யாராலையுமே ஓப்பன் பண்ண முடியாது ஓகேங்களா உள்ளே இருந்து மட்டும்தான் அந்த ஒரு நாப் இருக்கும் இல்லையா அந்த நாபை மட்டும் உள்ளே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் வெளியிலேருந்து யாருமே ஓப்பன் பண்ண முடியாது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே குறுக்கால மாடு வந்துருச்சு கண்ணுக்குட்டி போகுது எல்லாம் மாட்டு பொங்கல் நேற்று கொண்டாடி இருக்கும் ஆறுலேருந்து வண்டியை ஆஃப் பண்ணி கீயை எடுத்தால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளேருந்து உங்களால் ஓப்பனே பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் எல்லா நாலு டோருமே ஓப்பன் ஆகும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டக்குனு ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம் சென்ட்ரல் லாக் ஓகேவா ஸோ அந்த ஆப்ஷன் உள்ள ஒரு சென்ட்ரல் லாக் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கியில் ஒரு விஷயம் இருக்குது டிக்கியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வந்து ஒரு 3D மேட்டு தான் இன்னும் அந்த கவர் கூட ஓப்பன் பண்ணல இந்த மேட் வந்து நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலில் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்குப்பட்டால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது பட் இந்த மேட்டை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம எதாவது டஸ்ட்டு இருக்குது அப்படின்னா நம்ம கீழே தூக்கி போட்டுடலாம் எடுத்து உதறி நம்ம போட்டுடலாம் இது வந்து வண்டி கவரு இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 3D மேட்டுன்னு தான் நினைக்கிறேன் டிக்கி 3D மேட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்துட்டு லைட்டு மாற்றிருக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பல்ப் இருந்துச்சு அதை வந்துட்டு நான் எடுத்துட்டு ஒயிட் எல்இடி போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் நம்ம லாங் டிரைவ் போகிறதுக்கு நைட்டில் ஹைவேயில் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்இடி லைட்டு எல்லோ பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா அதில் பிரைட்னஸ் இல்லை இப்போ நார்மலாக டாப் பெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா எப்படி சொல்கிறது உங்களுக்கு டாப் பெண்ட் வண்டியிலலாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த பெரிய இந்த ப்ரொஜெக்டர் லைட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க இல்லையா டாப் எண்டில் பேசிக் வேரியண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் இருக்கும் அந்த ஹாலஜன் பல்பை கழட்டிட்டு டாப் எண்டில் வர்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரில் வர்ற வெளிச்சம் வந்து எனக்கு எல்இடி பல்ப்லேயே வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான பல்ப்பு ஆசும் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து நம்ம இது வாங்கியிருந்தோம் எல்இடி லைட்டில் ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்கிற லைட் அதாவது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் லைட்டுன்னு சொல்லலாம் இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் டைப்பில் வந்துடும் ப்ரொஜெக்டர்னு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 25,000-30,000 அந்த மாதிரி வரும் இந்த பல்ப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9,000 rupees வந்துச்சு ஓகேவா இன்னும் நான் காரில் மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபாக் லேம்ப் மாற்றணும் இன்னும் நான் அதை மாற்றாமல் இருக்கேன் டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லேம்ப் வந்துடும் இந்த சைட் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இண்டிகேட்டர் வந்துடும் டாப் எண்டில் வந்து இண்டிகேட்டர் இருக்கும் நம்ம வண்டியில் இண்டிகேட்டர் இல்லை இது நான் மாற்றலாமான்னு கேட்டேன் மாற்றினா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணணும் சார் ஏன்னா வந்துட்டு டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கீ வண்டியை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே மடங்கி போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மடங்கி இப்படி போயிடும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து மோட்டரில் வந்து ஒர்க் ஆகும் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 நம்ம செலவு பண்ண வேண்டாம் இந்த இண்டிகேட்டருக்கும் இது திரும்புறதுக்கும் நம்ம என்ன இதை கையிலே அப்படியே திருப்பி விட்டால் வேலை முடிஞ்சு இதுக்காக வந்து நம்ம 25,000 செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதை நான் மாற்றலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்விஎம் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கோம் நமக்கு வந்து சைடு மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா நம்ம டோரை இறக்கி இதில் வந்து நம்ம கையில் தான் வந்து ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் ஸோ இதே டாப் எண்டில் போனீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து உங்களுக்கு டிரைவர் சைடே வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க ஜாய்ஸ்டிக் மாதிரி அதிலேயே நீங்கள் வந்துட்டு மிரர் எல்லாத்தையுமே வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் உள்ளே இருக்கிற மிரரை வந்து நீங்கள் இப்படி 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 இந்த 4 டைரக்ஷன்லையுமே உங்களால் திருப்பிக்க முடியும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் வேரியண்ட்டில் வந்து வராது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் வந்து பிளாக்ல இருக்கும் அதனால் வந்து நம்ம கார்லேயே வந்துட்டு பார்க்குறதுக்கு டாப் எண்ட் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுனால
மேலையும் வந்துட்டு ரூஃப் ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க, எனக்கு ஷாப்லேயே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து வராது. ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாங் மாற்றுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்லே வந்துடும். ஓகேவா? ஸோ அதுவும் இந்த ஓஆர்விஎம் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம காரில் இல்லாத விஷயம். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் நம்ம அப்படியே அக்சசரிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் காசு கிடைக்கும் போது எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணியாச்சு. என் காரில் வந்து நான் என்னென்ன அக்சசரிஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அதுக்கான வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த பண்ண வீடியோஸும் என்கிட்ட இருக்குது. நான் பேசும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த என்னென்னலாம் பண்ணாங்களோ அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் வீடியோலேயே நான் உங்களுக்கு நான் போட்டுடுறேன். இப்போ நீங்கள் ஒரு புது கார் எடுக்கிறீங்க, எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஷாப்பில் வந்து எனக்கு அக்சசரிஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆலந்தூரில் இருக்கிற கார் அண்ட் அக்சசரி ஷாப்பில் வந்து நீங்கள் போடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்லையும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் இருக்கும். அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதுக்காக நான் இங்கே தான் போடணும் அப்படின்றத சொல்ல, உங்கள் காருக்கு நீங்கள் எங்கே போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் போட்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களோட காரு உங்களோட ட்ரீம் கார் அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு இங்கே பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் இங்கே பண்ணியிருக்கேன். மற்ற காருக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சீட்டு கவர் போட்டாங்க, அந்த ஃபினிஷிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த வீடியோக்கே அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி நான் ரெண்டு காருக்கு நாங்கள் அக்சசரிஸ் போடுறோம், அதை அப்படியே நாங்கள் வீடியோவும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் வீடியோ எடுத்து என்னோட சேனலில் வந்து நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக சார் நம்ம உங்கள் சேனல் பார்த்துட்டு சரிஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேனல் உங்கள் சேனல் பேர் சொன்னாங்கன்னா 10% வந்து ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறைய ஷாப்பில் கேளுங்க, உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க. நீங்கள் இங்கேயும் வாங்கலாம் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்கிறேன். இங்கே தான் வாங்கணும் அப்படின்றத நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா நான் இப்போயே சொல்லிடுறேன், இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கார் அக்சசரிஸ் வீடியோ வந்து உங்கள் கமெண்ட்டில் போட்டிருந்தார், அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் எப்போ போட்டாலும் ப்ரோ உங்கள் கார் வீடியோ எப்போ வரும், கார் வீடியோ எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுக்காகவே கார் வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம போட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராவது கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கார் அக்சசரிஸ் போடணும் அப்படின்னா என்னென்னலாம் கார் அக்சசரிஸ் போடலாம் அப்படின்றதையும் அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த வீடியோ கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.